சென்னையில் நேற்று காலை சுமார் 10 மணி அளவில் இந்திய தேசிய லீக் கட்சி தலைமையில் வக்ஃபு வாரிய தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு வக்ஃபு சட்ட விதிகளை மீறி மாலதி என்ற பெண்ணுக்கு சலுகை வழங்க உத்தரவு போட்டு தனக்கு சாதகமான நபர்களை மூத்த வழிகளாக நியமனம் செய்து சட்ட விரோதமாக செயல்படும் வக்ஃபு வாரிய கூட்டத் தலைவராக செயல்பட அருகது இல்லாமல் இருக்கும் அப்துல் ரஹ்மான் அவர்களை பதவி விலக வேண்டும் என்று கோஷம் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் பலர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் போராட்டத்தை கைவிடக் கோரி அறிவுறுத்தினர். ஆனால் அவர்கள் போராட்டத்தை கைவிடாமல் இருந்ததால் காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட இந்திய தேசிய லீக் கட்சியின் மாநில தலைவர் தடா ரஹீம் உட்பட மாநில மற்றும் மாவட்ட நகர நிர்வாகிகள் அனைவரும் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் வைத்து மாலை சுமார் 5 மணி அளவில் அவர்களை விடுவிக்கப்பட்டனர். இந்த முற்றுகை ஆர்ப்பாட்டம் எதற்காக என்றால், தொடர்ந்து பல தலைமுறையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அப்பாவி ஏழை முஸ்லிம்கள் வசிக்கக்கூடிய வக்ஃபு நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து அந்த இடத்தை செல்வந்தர்களுக்கு ஒப்படைத்திருப்பதுதான் இன்றைய வக்ஃபு வாரிய தலைவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு இடத்துல இயங்கக்கூடிய வக்ஃபு நிலங்களை இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னீங்கன்னா, பணத்தை பெற்றுக்கொண்டு என்ஓசி என்கின்ற, அதாவது இந்த இடம் வக்ஃபு நிலம் அல்ல, இது தனியார் சொத்து என்று என்ஓசியை கொடுக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் நெல்லையைச் சேர்ந்த வள்ளியூர் சேர்ந்த மாலதி என்ற பெண்ணுக்கு வக்ஃபு வாரிய தலைவர் வந்து சலுகை, அந்த முத்தவள்ளியிடம் சலுகை, ஏதாவது சலுகை பண்ணுங்க, அதாவது 10 ஏக்கர் நிலத்தை மாசத்துக்கு 300 ரூபாய்க்கு அதுவும் சலுகை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவர் ஆடியோ பேசினது வந்து சமூக வலைதளங்கள பயங்கரமா இருக்கு. அதை செய்தியாளர் முன்னாடி கூட ஆமா நான் தான் பேசினேன் அப்படின்னு சொல்றாரு, நான் தான் பேசினேன்னு சொல்றாரு. அடுத்தபடியா வந்து அந்த வள்ளியூருக்கு 3 முறை இவர் பயணம் செய்து அந்த பெண்ணை அழைத்து கொண்டு அந்த இடத்தையெல்லாம் பார்வையிடுறாரு. அப்போ அந்த பெண்ணுக்கும் அப்துல் ரஹ்மானுக்கும் என்ன தொடர்பு? இது போன்ற பல விஷயங்களை நாங்கள் வந்து ஏதோ வந்து பொதுதளத்தில் இவர் பற்றி ஏதோ தவறாக நாங்கள் பிரச்சாரம் செய்வதாக ஒரு பொய்யான கதவு கட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிற, நாங்கள் வந்து முறையாக உள்துறை செயலாளரிடம் புகார் அளித்துள்ளோம், முதல்வரிடம் சிஎம் செல்ல வந்து புகார் கொடுத்துருக்கோம், அடுத்தபடியாக வந்து இசிஎஸ்ல வந்து நாங்கள் புகார் கொடுத்திருக்கோம். இப்படி தொடர்ந்து நாங்கள் புகார் கொடுத்துட்டு அந்த புகாரினுடைய எதிர்வழியாக இதுவரையும் தமிழக அரசு எந்த விதமான நடவடிக்கை இவரை மாற்றுவதற்கு உண்டான எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. அப்படி இருக்கும்போது இது வந்து முழுக்க முழுக்க இந்த வக்ஃபு வாரிய தலைவருடைய செயலுக்கு திமுக துணை போகின்றதா என்கின்ற கேள்வி எங்களுக்கு ஹெல்மெட்டா வண்டி வச்சு கையில் வச்சுக்கோ. ஃபோன் உங்க கையில் இருக்குல்ல? முடிஞ்ச முடிஞ்ச ஃபோன் எங்க இல்லை இல்லை என் ஃபோன் இல்லைடா. ஹெல்மெட் எடுத்து காட்டல. உங்க ஃபோன் இல்லைனா?